ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பற்றி சொல்ல போகிறேன்னா, கிட்ஸோட ஃபுட்டை பார்த்தீங்க. கிட்ஸோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம எப்போது வந்து ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்லாங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ நம்ம சத்து மாவு கஞ்சி கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம சத்து மாவு கஞ்சி வந்து டெய்லியும் கொடுக்காம ஒரு 2 டேஸ்க்கு அடுத்தது வந்து ராகி கூழ், அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து இப்போல்லாம் வந்து அந்த பனானா பவுடர் அதெல்லாம் வருதுங்க. அதே மாதிரி அதை வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய கீரை, நிறைய வெஜிடபிள் சூப், மட்டன் சூப், இந்த மாதிரி எல்லாமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 இயர்ஸ் கொஞ்சம் டேஸ்டெல்லாம் இந்த பேக்டு ஃபுட் அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம்தான். ஏன்னா அவங்க பேக்டு ஃபுட் தான் சாப்பிட்றேம்பாங்க, வெளியே அவுட் சைட் ஃபுட் தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ கூட நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா KG 1, KG 2 எல்லாமே கூட மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் Grade 1 வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, அந்த ஃப்ரெண்டு இது கொடுத்தாங்க, இந்த ஃப்ரெண்ட் இது கொடுத்தாங்க. அதில் வந்து ரொம்ப வேறு ஒரு காம்ப்ளிகேட்டடான க்வெஷ்சன்ஸ் எல்லாம் வேறு இருக்கும், அதுக்கு நம்மளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுனே தெரியாது. மிருத்துவெல்லாம் வந்து கேட்பாங்க, அவங்க வந்து என்ன கேட்பாங்க, நகட்ஸ் எல்லாம் கொடுங்கம்மா ஸ்கூலுக்கு. அப்போ நான் சொல்லுவேன், காலையில் டீப் ஃப்ரை சாப்பிடக்கூடாது, நகட்ஸ் எல்லாம் ஹெல்த்தி கிடையாது, இதெல்லாம் பேக்டு ஃபுட். அப்போது என் ஃப்ரெண்டு குழந்தை இருக்கா, அப்போ அவங்களுக்கு அம்மா என்ன அன்ஹெல்த்தியாக கொடுக்குறாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ அதுக்கு நம்மளுக்கு நம்ம கோவம் வந்து திட்டணும், ஆனால் வந்து நம்ம திட்டக்கூடாது. திட்டணும்னா அது வந்து அவங்க லாஜிக் படி பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற க்வெஷ்சன் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ அவங்க அம்மா ஏன் கொடுக்குறாங்க, அது அப்படி கிடையாது. அவங்க அம்மா வேணும்னே கொடுக்க மாட்டாங்க, மேபி அவங்க ஒர்க்கிங்காக இருக்கலாம், இல்லை அந்த அன்னைக்கு அவங்களால முடியாமல் இருந்திருக்கலாம், அதனால ஒரு டீப் ஃப்ரைவ் எடுத்து பண்ணிடலாம்னு நினச்சிருக்கலாம். இன்னொன்று நமக்கு தெரியாத அந்த நக்கெட்ஸ் வந்து அவங்களே கூட மேக் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இப்போ நம்மளாம் எனக்கெல்லாம் வந்து நக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை எடுத்து அது அப்படியே நக்கெட்ஸ் வந்து நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொடுக்குறதாங்கிறது வந்து எனக்கு தெரியாது. உண்மையில நான் அதை பண்ணி பார்த்தது கிடையாதுங்க. அவங்க வந்து நான் வந்து இந்த டைரெக்டாக சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறது மட்டும்தான் வாங்கிட்டு வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். மேபி அவங்க அப்படி புரிக்கலாம், நம்மளுக்கு அவங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் அது பேட்னும் சொல்ல முடியாது, அதுக்கு ரீசன் கொடுக்கவும் முடியாது, நீ அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ வந்து நாங்கள் அப்போ ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே நாங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருந்தோம், எதுவுமே கொடுக்க மாட்டோம் பேக்டு ஃபுட்லாம். அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, நம்ம எதுவுமே கொடுக்கலனா நாம் கெட்டவங்க மாதிரி ஒன்று தே ஓ அம்மானா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு ஒரு வீக்கெண்டில் வந்துட்டு, எல்லா வீக்கெண்டும் கிடையாதுங்க, என்றைக்காச்சும் ஒரு வீக்கெண்ட் வந்துட்டு, வா குட்டி உனக்கு நக்கெட்ஸ் வாங்கித்தரேன், இந்த கடையில் உனக்கு இது பர்கர் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த டேஸ்ட் வந்து என்னன்னே தெரியாமல் தப்பு தப்புன்னு வச்சுருந்தோம்னா அது என்னவோ இருக்கோங்கிறதுல வந்து நீங்கள் எவ்வளோதான் நம்ம நல்லது கொடுத்தாலுமே அது மேலே தான் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா ஓ இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ வந்து நமக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கும், ஏதாவது கேட்டோம்னா நம்ம அன்றைக்கி வாங்கி கொடுத்தோம்ல, இப்போ அடுத்தது நம்ம ட்ரை பண்ணலாம், அதுக்கடுத்தது நம்ம வீட்டு ஃபுட்டை ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம். இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச ஒரு டர்ன், எனக்கு பிடிச்ச ஒரு டர்ன், அப்பாவுக்கு பிடிச்சது, தங்கச்சிக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிட்டோம்னா எப்படியும் நம்ம அந்த ஒரு 1 மந்த்தை நம்ம ஓட்டிடலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக ஃபாலோ தான் பண்ண வைக்க முடியும், ரெஸ்ட்ரிக்டடாக நம்ம வைக்க முடியாது. அதே மாதிரி அவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே வாங்கியும் கொடுக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் நம்மளும் சில டிஷ்ஷஸ்லாம் இப்போலாம் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ்லாம் போடுறாங்க, நம்ம பார்த்து ட்ரை பண்ணலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எங்கள் பாப்பாவே சொல்கிறேன் பாருங்களேன், மிருத்து வந்து வெஜிடபிள்ஸ் கீரை என்ன கொடுத்தாலுமே மத்தியானம் சாப்பிட்டுங்க, ஈவினிங் வந்து நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தோன்னா அவங்களே ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 10 ரன் ஆகுது. இப்போ வந்து அவங்களுக்கு கீரைனாலே பிடிக்க மாட்டேங்குது, கீரை பார்த்தாலே அவங்களுக்கு ஸ்டாங் பெயின் வந்துடும், அதுக்கப்புறம் வேறு எந்த ஹெல்த்தி டிஷ் பார்த்தாலுமே ஸ்டாங் பெயின் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் என்ன இருக்கும்னா, கீரை செய்கிற அன்றைக்கி எனக்கு வேறு டென்ஷனாக இருக்கும், என் வீட்டுக்காரரும் என்ன சொல்லிடுவாங்க, நீ வந்து கீரை கொடுக்கறதில்ல, நீ கொடுக்கணும் அதெல்லாம் தானே ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதை வேறு கேட்போங்களா, கேட்டுட்டு வந்துட்டு நானும் கீரை செஞ்சுருவேன், அவர் அங்கே ஆஃபீஸில் இருப்பார், நாம் தான் இங்கே 2 பேரும் சண்டை போட்டுக்கணும், நீ வந்து நான் செஞ்சு வைக்கிறேன் நீ சாப்பிட மாட்டேங்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு அதை வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்ன டிஷ்ஷன் கேட்பாங்க, அதை சொன்ன உடனே எனக்கும் டென்ஷன் ஆயிரும், அவங்களுக்கும் டென்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிட்ட கீரை சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் கீரை வந்து மார்க்கெட்டில் வாங்கினாலே பயம் வந்துடும், அந்த அன்னைக்கு என்ன நடக்குமோன்னு, அவங்களுக்கும் ஏதோ எக்ஸாம் பேப்பர் வர மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாங்க, நீங்கள் வந்து எந்த கீரை வாங்கினாலும் கொஞ்சம் எடுத்து சூப் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தோம், ஒரு பவுலில் வந்துட்டு சூப்லாம் பண்ணி ரெடி பண்ணி ஒரு
ஒரு பவுலில் போட்டுட்டு அப்புறம் ஸ்வீட் கார்னில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். அதாவது அந்த கீரையை வந்து என்னென்னே அவங்களுக்கு தெரியாத மாதிரி அந்த எவிடென்ஸே அங்கே இருக்கக்கூடாது. அந்த கிச்சனில் வந்து நம்ம கீரை தான் செஞ்சுருக்குறோங்கிற எவிடென்ஸே இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம நல்லா சூப்லாம் பண்ணி முடிச்சுட்டுங்க, நல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்னெலாம் இருக்குது பார்த்திங்களா, ஸ்வீட் கார்னெலாம் போட்டுட்டு கொஞ்சம் பட்டர்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி, அதாவது வந்து அந்த டேஸ்ட்டு, அதாவது ஸ்மெல்லே வரக்கூடாது, டேஸ்ட்டில் கூட தெரிஞ்சால் கூட சொல்லிடலாம், டே புதுசாக ட்ரை பண்ண குட்டி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கோங்க அப்படின்லாம் சொன்னால் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதெல்லாம் ஹெசிடேட்டே பண்ண மாட்டாங்க, அம்மாவுக்கு இன்றைக்கி வரலடா அப்படின்னு சொன்னாலாம் குடிச்சிடுவாங்க, அந்த மாதிரி குடிச்சதான். அப்புறம் அடைதோசையில் வந்து முருங்கைக்கீரை போடுறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றாவே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு தான் நம்ம சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அது ஒரு பெரிய டாஸ்க் தான், ஆனால் நம்ம வந்து புதுசு புதுசாக இந்த சயின்டிஸ்டெல்லாம் கண்டுபிடிக்கிறத விடங்க, இவங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட வைக்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து எப்படி, அது வந்து ஒரு பெரிய ஹெட்ஏக்காகவே இருக்கும். அதில் வந்துட்டு சின்ன பாப்பா ஏதோ இப்போ பரவாயில்ல, அவங்களுக்கு எப்போ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க எப்போ வேணான்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அப்போ அது இன்னுமே ரொம்ப வந்து டாஸ்க் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம், அதனால் என்னென்னா ஒரு 5 இயருக்கு வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனையுமே நம்ம கொடுத்துடலாம். ஆனால் குடிப்பாங்க, ஏன்னா எங்கள் பெரிய பொண்ணு வந்து நல்லாவே இது பண்ணாங்க, ஏன்னா அவங்களுக்கு வெளியே போயிட்டு இந்த அது வந்து எப்போவுமே ஒன்று இருக்குங்க, ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, நம்ம தான் உலகம்ன்ட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு உலகம் தெரிய ஆரம்பிக்கும், இதை விட உன்னோட லைஃப் இருக்குங்கிறது தெரிய ஆரம்பிக்கும், அது போக்கிலே நம்ம போகணும். அடுத்தது ஒரு டீனேஜ்னு வந்துடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு எனிமிட்டிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிரும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அது ஒரு சாஃப்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போக வைக்கணும். அதனால் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பேபி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ பின்னாடி பார்த்துக்கலான்னு மட்டும் விட்டுறாதீங்க, இப்போ என்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் போக போக நம்ம வே ஆஃப் குக்கிங் ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ இட்லியிலே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம், அதனால் நான் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு பீட்ரூட்டையும் கேரட்டையும் துருவி போட்டு இட்லியோ ஊத்தப்பம் மாதிரியோ அது மிக்கி மவுஸ் மாதிரியோ, இப்போ குட்டி பொண்ணுங்களுக்கு வந்து மிக்கி மவுஸ்லாம் பிடிக்கும், ஆனால் இப்போ வந்துருக்க 4th grade இருக்க பாப்பாவுக்கு வந்து மிக்கி மவுஸ்லாம் பிடிக்காது. ஒரு சில சமயத்தில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில சமயத்தில் கிறிஸ்பியான தோசை தான் கேட்பாங்க, அப்போ வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா கேரட்டு இதெல்லாம் பீட்ரூட்டு இதெல்லாத்தையும் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் லெமன் ஜூஸ்லாம் போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த ஒரு டைம் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த டைம் அதை சாப்பிடுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ வேறு ஒரு வழியில் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி குக்கிங்லேயே நம்ம நிறைய இன்வென்ட் பண்ணால் தான் இந்த காலத்துலேயே சாப்பிட வைக்கிறாங்க, சாப்பிட வைக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.